பேதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமேன். இன்றைய நற்செய்தி நீதிமொழிகள் அதிகாரம் 18 வசனம் 14. மன வலிமை நோயை தாங்கிக் கொள்ளும். மனம் புண்பட்டால் அதை குணப்படுத்த யாரால் இயலும்? இன்று நாம் பெரும்பான்மையானோர் மனதில் காயங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் மிகவும் அக்கறையோடு பார்த்து கவனித்த நபர்கள் இன்று உங்களை பார்த்து கோபமாக பேசும் வார்த்தைகளால் உங்கள் மனம் உடைந்து உள்ளம் நொண்டு அழுது கொண்டிருக்கலாம். நீங்கள் அவர்களுக்கு ஒரு காலத்தில் முக்கியமான நபராக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு உங்களை ஒரு பொருட்டாக கூட கருதாமல் இருப்பார்கள். நம் கவலை யாரிடம் போய் சொல்வது? வழி தெரியாமல் கலங்கிக் கொண்டு தவிட்டுக் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். அதை நினைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் மன வருத்தத்தால் உங்கள் உடல் நலம் குன்றும். உங்கள் மூளையில் உள்ள நரம்பு வெடிப்பது போல் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஆறுதல் நிவாரணம் கொடுக்க ஒருவர் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காய் நற்கரணியின் வடிவில் 24 மணி நேரம் உங்களுக்காய் ஏங்கிக் கொண்டு பாசத்தால் காத்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் உங்கள் கவலைகளை, கஷ்டங்களை, மனபாரத்தை, மனப்புண்களை காட்டி உங்கள் தேவைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து அவரிடம் உங்கள் புலம்பலையும் அழுகையும் கொட்டி தீர்த்து விடுங்கள். அவர் உங்களுக்கு மன வலிமையை கொடுப்பார். அவர் உங்களுக்கு ஆறுதலாக, நல்ல தந்தையாக, தாயாக உங்களை பேணி காப்பார். அவரிடம் சரணடைந்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் தேவையெல்லாம் அவர் அறிந்திருக்கின்றார். அவர் உங்கள் கஷ்டங்கள், சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவரை விசுவாசத்தோடு பற்றி பிடித்து வாழ்வில் அமைதியை பற்றி பிடியுங்கள். அவர் உங்களுக்காய் கடைசி நம்பிக்கையாய் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருப்பார். அவரை இன்று சந்திக்க தயங்காதீர்கள். நற்கரணியில் வீற்றிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பீர்களா? இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.